மிசோரம் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 4 மாநிலங்களின் தோல்வியை சந்தித்துள்ள காங்கிரசுக்கு இதிலாவது ஆறுதல் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. 40 தொகுதிகளை கொண்ட மிசோரம் சட்டப்பேரவைக்கு கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. 6 பெண்கள் உட்பட மொத்தம் 142 பேர் போட்டியிட்ட இத்தேர்தலில் 81% வாக்குகள் பதிவாகியிருந்தன. ஆளும் காங்கிரஸ் கட்சி 40 இடங்களிலும் எதிர்க்கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்கும் மிப்சா தேசிய முன்னணி கட்சி 31 இடங்களிலும் பாஜக 17 இடங்களிலும் போட்டியிட்டுள்ளன. உள்ளூர் திருவிழா காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கை பலத்த பாதுகாப்புடன் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. மற்ற 4 மாநில தேர்தல் முடிவுகள் நேற்றே அறிவிக்கப்பட்டன.